வணக்கம் மக்களே, இந்த வாரம் தக்காளி செடியை எப்படி பூச்சி புழுலேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. சோப்பெல்லாம் எதுவும் வேணாம், சிம்பிளான ஒரு மெத்தட் இப்போ பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து நான் முள்ளங்கியை வந்து இந்த செடி கத்திரி செடி தக்காளி செடி கூடலாம் முள்ளங்கி அதே பேக்கில் ஏன் வைக்கிறேன்னு, அதை நான் இன்றைக்கி காட்டணுங்கிறதுக்காகவே இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், புரியுதா? இந்த தெரியுது பாருங்க, இந்த பூ இது வந்து இந்த செடியில் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்க, உள்ள ரெண்டு இருக்கு பாருங்க. இது வந்து இந்த மொத்த செடியை வந்து காலி பண்ணிடுச்சு. இந்த முள்ளங்கி செடியை நான் முள்ளங்கி கீரை பொதுவாக நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், அதனால சரி போட்டுன்னு நான் விட்டுட்டேன், ஏன்னா அதுக்கும் வாழணும் இல்லை. ஆனால் வந்து இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சோப்பு தண்ணி தெளித்தோம்னா இந்த இது போயிடும். இது வைக்கிறதுனால என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஜாடியில் வேறு ஏதாவது நோய் வரப்போதா அப்படிங்கிறது அந்த முள்ளங்கி முன்னாடி நமக்கு காட்டியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப நல்லதுங்கிறதுனால அந்த புழுலாம் வந்து இதை சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இலையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பாருங்கள் கொத்தா இருக்கா. இது வந்து நம்ம அப்படியே பறித்து தூக்கி போட்டுடலாம், இங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மொத்த கொலையிலையும் இருக்கிற எல்லா பொருளும் இந்த செடிக்கு வந்துடும். அப்புறம் நம்ம இதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த எராடிகேஷன்ஸ்க்கெலாம் இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியும் முள்ளங்கியை. அதனால தான் நான் எல்லாத்தோடையும் எப்போவுமே கூட ஒரு முள்ளங்கி செடி வச்சுருவேன் ஒரு ஜாடியில். ஸோ தட் அதில் ஏதாவது நோய் வரப்போகுதுன்னா அது முதல்ல முள்ளங்கிக்கு தான் வரும். அப்போ நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மற்றதுக்கு வரப்போதான்னு. ஒரு வேளை நான் முள்ளங்கி செடியை வைக்கலைன்னா இந்த புழுவெல்லாம் டைரெக்டாக ஃபஸ்ட்டு தக்காளி செடி தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இது தெரிஞ்சதுனால இப்போ இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயின் க்ராப் இன்ஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் மெத்தடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அந்த செடி நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துருப்போம், அதில் ஏதாவது ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் இதை ஃபேஸ் பண்ணுறதை விட இது ப்ரிவென்ஷன் மாதிரி ஒரு மெத்தடு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.